என்று பரவி வரும் வணக்கம். இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். ஆபாச யூடியூபர் மதன் சிக்கி இருக்கக்கூடிய நிலையில் குரல் மாதிரி பரிசோதனைக்காக வீட்டில் இருந்தவாறு பப்ஜி விளையாட்டை எப்படி விளையாடுவார் என்று போலீசாருக்கு விளையாடி காட்டியுள்ளார் மதன். விசாரணையில் வெளியான பகிர் தகவல்கள் என்ன? ஏ தங்கமே, என்ன சுட வந்தியாடா தங்கம், கொண்டுட்டு போடா ராஜா தீ, உனக்காக தான் நான் காலில இருந்து காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். நிதர்சனமான பிராக்டிக்கல் வேர்ல்ட்ல அப்படிலாம் பண்ண முடியாது ப்ரோ. இட்ஸ் அ கேம். இது விளையாடும் போது அப்படிதான் போல இருக்கும், சில பல இருக்கதான் செய்யும். பிகாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முட்டா உலகத்துல ஏண்டா என்ன படைச்சு தொலைஞ்சிக்க கடுப்பா. கைதாகி உள்ள ஆபாச யூடியூபர் மதன் பணப்பறிப்பு மோசடியிலும் சிக்கியுள்ளார். யூடியூபில் ஆபாச லீலைகளை மதன் அரங்கேற்றியது எப்படி என்று நடிக்க வைத்து அதை போலீசார் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர். விடிய விடிய நடந்த விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்த மதனின் உண்மை முகம் என்ன? பப்ஜி ஆன்லைன் விளையாட்டில் பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசி கைதாகி உள்ளனர் மதன் கிருத்திகா தம்பதியர். பணம் சம்பாதிக்க பல வழிகள் இருந்தும் இந்த தம்பதி தேர்ந்தெடுத்தது நம் குழந்தைகள் விளையாடும் ஆன்லைன் பப்ஜி விளையாட்டைத்தான். சிறார்களை குறிவைத்து ஆபாசமாக பேசி ஆடி கார், சொகுசு வீடு, வங்கியில் 4 கோடி ரூபாய் சேமிப்பு என்று சம்பாதித்து செல்வச் செழிப்பாக இருந்தனர். தனது பள்ளி பருவத்தில் போட்டோஷாப் செய்யப்பட்ட புகைப்படத்தை 4 ஆண்டுகளாக மாற்றாமல் அழகு சுந்தரமாக தன்னை காட்டி பல பெண்களை ஏமாற்றி வந்தார் மதன். ஏன் எல்லாமே வந்து இந்த மாதிரி புஷ்அப்ஸ் எல்லாம் பண்ண சொல்றாங்க, அதெல்லாம் பிராக்டிஸ், அதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே அதனாலதான் இது வரும். நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து 200 ரூபாய் புஷ்அப்ஸ் சொல்லும் போது சிரிச்சாங்க. 200 ரூபா அப்படின்னு நினைச்சேன். சரி, அவன் பொண்டாட்டி அவங்க கிட்ட ஓட போகுது, நீ என்ன 200 பண்ணுவியா? நான் பண்ணுவேன் ப்ரோ. மதனின் பழைய புகைப்படத்தை மட்டுமே பார்த்த போலீசாரும் மதனை கைது செய்ய சென்ற போது தினமும் 200 புஷ்அப் எடுத்து கட்டுடலாக இருப்பேன் என்று பில்டப் கொடுத்து வந்த கலர்ஃபுல் மதனா இது என்று சற்று குழம்பி போயினர். ஆனால் அதற்குள் நான்தான் சார் மதன் என்று படாரென்று போலீசார் காலில் விழுந்து கதறி உள்ளார். கிருத்திகா ஏற்கனவே சிறையில் உள்ள நிலையில் தர்மபுரியில் கைதான மதனை போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்தனர். அடிக்கு அடி, இடிக்கு இடி, புடிக்கு புடி என்று டயலாக் விட்டு அதிரடியாக பேசும் மதனை கழுத்தை பிடித்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். சாராயம் வச்சுட்டு சாராயம் சாராயம் தான் உங்களோட ப்ராடக்ட். பானிபுரி தேதானா? என்னைக்கு பானிபுரி கடை போட்டு என்னைக்கு பெரிய அளவு இருக்கு, அதுலயும் பானிபுரி போட்டா பானிபுரி கடை போவா? அதுல ஒரு கூட கேவலம் கிடையாது, அதுல கூட பொடிச்சு மாம்பழம் வாங்கிட்டு போயிடும். என்ன அதுலயும் பானிபுரி கடையிலயும் மாம்பழம் வாங்கிட்டு போனாங்க. வரது 500 ரூபா வருமானம்னா அதுல 200 ரூபா வந்து புரிய போயிடுவாங்க. ஐயோ கோமாளி காட்ஸ், இதெல்லாம் பார்த்து போலீசார் பானிபூரி கடையில் மாமூல் வாங்கத்தான் லைக் என்றவருக்கு உண்மையான போலீஸ் என்றால் என்னவென்று வெள்ளிக்கிழமை இரவு போலீசார் காட்டு காட்டு என்று காட்டியுள்ளனர். ஆபாசமாக பேசுவதோடு பிற சிறார்களையும் தன் யூடியூப் பக்கம் இழுக்க மதன் பல தந்திரங்களை கையாண்டதும் தெரிய வந்துள்ளது. தனது யூடியூப் நேரலையில் மதன் அந்த உதவி செய்தார், இந்த உதவி செய்தார் என்று நாடகமாடி பேச வைத்து நடித்தவர்களுக்கு 5000 முதல் பல லட்சம் ரூபாய் வரை வாரி இறைத்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமூக சேவகர், மது குடிக்காத மாமனிதர், கட்டுடல் கண்ணன் என்று தன்னைத்தானே பில்டப் கொடுத்து வந்துள்ளார் மதன். இதை நம்பிய மூளை சலவை செய்யப்பட்ட மதனின் ரசிகர்களான விழுதுகள் பல லட்சங்களை இழந்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி முதல் முறையாக சிறார்களிடம் பணம் பறிக்கும் கும்பல் என்று மதனின் மோசடிகளை வெளிக்கொண்டு வந்தது நியூஸ் 18 தமிழ்நாடு. அதற்கு மறுப்பு தெரிவித்து மதன் தனது யூடியூப் பக்கத்தில் நல்லவர் போல் நியூஸ் ப்ரோ, நியூஸ் ப்ரோ என்று பதில் கூறியிருந்தார். நியூஸ் ப்ரோ, நான் கத்துக்கிட்டது என்னவென்றால், நமக்கிட்ட அதிகமா இருக்கிற பணத்தை மத்தவங்கள்ட்ட கொடுத்து உதவி செய்ய வேண்டும். ஒரு தாய்க்கு உதவி செய்த உதவியை நீங்கள் அணையாக குற்றம் சொல்லுகிறீர்கள்.
நீங்கள் சொன்ன ஒரு குத்தச்சாட்டு, முதல்ல நீங்க சொன்னதை சொல்லுவோம், அதுக்கப்புறம் அதுக்கான பதில் சொல்லுவோம். என்ன சொல்லிருக்கீங்க? இந்த மாதிரி ஜிபே போட்டு பணம் பறக்கும் கும்பல், வாங்க வாங்க பணம் போடுங்க பணம் போடுங்க அப்படின்னு. ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி சூப்பர் சாட் என்றால் என்ற வேண்டிய எங்களுக்கு தெரியாது. அப்போதே என்னோட சொந்த பணத்தில் இருந்து டொனேட் செய்திருக்கிறேன். சரியா நியூஸ் ப்ரோ? ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு விடிய விடிய நடந்த அந்தே மேரி இந்தே மேரி விசாரணையில் பண மோசடியில் ஈடுபட்டதை மதன் ஒப்புக்கொண்டுள்ளார். 200 புஷப் எடுத்தும் டயர்டாகாத மதன் போலீஸ் விசாரணையில் படுத்தே விட்டதாக தெரிகிறது. மதனால் ஏமாற்றப்பட்டவர்கள் போலீசாரிடம் dcpccbi@gmail.com என்ற மெயிலுக்கு புகார் அளிக்கலாம் என்றும், புகார் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியம் காக்கப்படும் என்றும் சென்னை மத்திய சைபர் கிரைம் போலீசார் அறிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மதனின் குரல் யூடியூபில் பதிவேற்றியுள்ள ஆபாச பேச்சு ஆடியோக்களுடன் ஒத்துப்போகின்றதா என்று சோதனை செய்ய முடிவு செய்த போலீசார் அவர் வீட்டில் இருந்தவாறு எப்படி விளையாடுவார் என்று விளையாட வைத்து அந்த குரல் மாதிரியை வீடியோவாக பதிவு செய்து குரல் பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். விடிய விடிய மதனிடம் விசாரணை நடத்திய போலீசார் விசாரணையை முடித்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரு